ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் தாரகா. இன்றைக்கு வந்து நாங்கள் இந்த வீடியோவில் ஒரு குக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படி என்று சொன்னால் வந்து ஃப்ரெண்ட்ஸ், எங்கள்ட கோயில் வந்து நேற்றுக்கு கொடியேறிட்டது. அப்போ கோயில் கொடியேறினா வந்து நாங்கள் மச்சம் சாப்பிடக்கூடாது. நாங்கள் வந்து விரதம் என்று பிடிக்கிறதில்ல, மச்சம் சாப்பிடாம விடுவோம். கோயில் கொடியேறி தேர் தீர்த்த முடிய மட்டும் வந்து மச்சம் சாப்பிட மாட்டோம். அதால் வந்து இன்றைக்கு மரக்கறியில் தனித்தனியாக காய்ச்சிருக்கு பார்க்க, அந்த மரக்கறிகள் எல்லாத்தையும் போட்டு ஒரு வேறு விதமாக ரைஸ் என்று சொல்லிக்கணுமா அதை, என்னன்னு தெரியாது. அதுதான் வந்து இன்றைக்கு செய்ய போகிறோம் நாங்கள். அது நாங்கள் எப்படி நாங்கள் வந்து ரைஸ் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி நானும் சேர்ந்து தான் வந்து வீடியோக்குள்ளே போய் பார்க்கணும். எனக்குமே தெரியாது. சரி ஓகே, நாங்கள் வந்து வீடியோக்குள்ளே போயிட்டு எப்படி எல்லாம் செய்யணும்னு சொல்லி நாங்கள் பார்ப்போம். நாங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னுக்கு எங்கள்கிட்ட சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணி விடுங்க. உண்மைக்குமே அது வந்து எங்களை போல் ஒரு முயற்சியாளருக்கு பெரிய ஒரு ஊக்குவிப்பாக இருக்கும். சரி ஓகே, வாங்கோ வீடியோக்குள்ளே போகலாம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நாங்கள் ரைஸ் கிண்டரைக்கு தேவையான பொருட்களை பார்க்க போகிறோம். ரைஸ் கிண்டரைக்கு தேவையான பொருட்களை பார்க்க வந்து எங்களோட அக்கா வந்துருக்குறேன். இங்கே எவ்வளோ நாள் போனீங்க? எவ்வளோ நாளுமே இன்னும் கொஞ்சம் வேலையாக போச்சு. கோயிலும் கொடியேறிட்டு கோயில் சரியா? அப்போ அதான் இவ்வளோ நாளும் வரையில, இனிமேல் கொஞ்சம் வீடியோவுக்கு வருவா. இப்போ நாங்கள் வந்து ரைஸ் கிண்டரைக்கு தேவையான பொருட்களை பார்ப்போம். நீங்கள் சொல்கிறீங்களா என்னென்ன பொருட்கள்னு சொல்லி? சரி வாங்க அப்படியே. அதில் இருந்து தொடங்க. இது வந்து உருளைக்கிழங்கு வட்டி எடுத்து வச்சிருக்குது சின்ன சின்னதாக. இது லீச், இது வந்து பம்பா வெங்காயம் வட்டி வச்சிருக்கு, பச்சை மிளகாய் அப்படின்னு சொல்ல வரும். கோவா கொத்தி வச்சு கிடக்கு, கொத்தி வச்சு கிடக்கு. கேரட் சம்பல், கேரட் சம்பளம் சொல்லு. சரி, கேரட்டை வந்து சீவி எடுத்து, சீவினாலே சம்பளம் ரெண்டு அப்படியே வந்து ஏதோ மூடிக்க பிளம்ஸ். இது என்ன? இது மூடிக்க வந்து பிளம்ஸ் வச்சிருக்குது. அதை சேர்ந்து சாப்பிட்றது அது போத்தல இல்ல, இதுக்குள்ள போட்டு செய்ய அவிக்க போறியும் எல்லாம் பொறிச்சிட்டு போடுறேன். இல்ல பொறிச்சு போடுறேன், கேக்க பாப்போமே. சரியா? அப்படியே இது வந்து கெக்கரிக்காய் சாப்பிட்றது, எடுத்து சாப்பிட்றதுக்கு ரைஸ் எல்லாம் ஒன்று சாப்பிட்டு காட்டுங்க. ஒன்று அப்புறம் சாப்பிடும். ஏன் கத்திரிக்காய்? எங்களை கத்திரிக்காய் பிடிக்கும் முன்னாடி போட்டு கூடாது, கண்டது ஒரு முக்கிய ஆகுறது. கத்திரிக்காய் எங்களுக்கு நோம்பலாக பிடிக்கும். இப்போ நாங்கள் சேர்க்கிறோம் ரைஸுக்கு வந்து கத்திரிக்காய் சேர்க்கிறோம் இல்லையா. அப்படியே வந்து தக்காளி சோஸ் இன்றைய தான் வாங்கினாங்க வந்து பூத்தல். சரி ஓகே, அப்போ ரைஸ் என்னாச்சு? அரிசி தான் சோறு அவிஞ்சு ஒன்று இருக்கும். சோறு அவிஞ்சு ஒன்று இருக்கு. அப்போ சரிங்க, நீங்கள் எழுந்துருங்களா ரைஸ். சரிங்க, இப்போ அக்கா நின்று போகிறா ரைஸ். நாங்கள் என்னென்ன ப்ரொசீஜர் வந்து அடுப்பு கிட்ட போய் நின்றுவோம். அப்போ வித்தியாசமான அடுப்பு நின்றைக்கு இருக்கும். இப்போ வந்து நாங்கள் தாச்சி சட்டி வச்சுட்டு அதுக்குள்ள வந்து தேவையான அளவு எண்ணெய் விட்டு கொதிக்க விடுறோம். அதுக்கு பிறகு என்ன செய்யறோம்னு சொல்லி எண்ணெய் கொதிச்சா பிறகு பார்ப்போம். சரி, இப்போ என்ன செய்யறீங்க? உருளைக்கிழங்க போட்டு பொறிக்க விடுறோம். கவனம், தொப்பு தொப்புண்டு போடுறோம். சரியா, அப்போ வந்து நாங்கள் உருளைக்கிழங்கு பொறிச்சு அள்ளி போட்டோம். அடுத்ததான் என்ன செய்ய போறீங்க? கத்திரிக்காய் அரிச்சி அரிச்சி போடுங்க. கவுட்டு கவுட்டு போடுற நீர அரைவாசி, ரெண்டில் ஒரு பங்கு. நல்ல காலம் எனக்கு ரைஸ் கிண்ட தெரியாம போட்டது. நான் பழைய என்ன செய்றீங்க? பிளம்ஸ் வடிக்குமாமா? வடிக்கிற பொறுமா, பாருங்க எப்படி பொறுமுதன்னு சொல்லி இதை பெருமை. அப்புறம் வந்து நாங்கள் எடுக்கலாம். அப்படியே வந்து இப்ப நாங்கள் லீச்ச போட்டு வதக்க போறோம். எல்லா மரக்கறிகளும் அரைப்பாச்சு. அப்படியே வந்து நாங்கள் கோவாவையும் கரெக்டே முறை இடிய போகிறோம். இப்போ கோவாவை வந்து கொஞ்சம் நேரம் வதக்கி போட்டு அதுக்கு பிறகு வந்து கரெக்டாக போடுவோம்.
இப்போ வந்து நாங்கள் கரைச்சி உப்பு விடுறோம். என்னன்னு சொன்னா தூள் உப்பு இல்லாத வந்து கட்டி இப்ப கரைச்சி போட்டு விடுறோம். சரி, அப்போ வந்து நாங்கள் சீவி வச்ச கரெக்டை வந்து போட்டு சேர்த்து வதக்க போறோம் எல்லாத்தோடையும். சரி, அப்போ நாங்கள் பொடிச்சு வச்ச கத்தரிக்காய், உருளைக்கிழங்கு, எல்லாத்தையும் போட்டு சேர்த்துக்கலாம். அப்படியே தேவையான அளவு தூளும் போறோம். ரைஸுக்கு வந்து நாங்கள் அளவான தூள் தான் போடுறோம். அப்படியே சோத்த போடுறோம். என்ன சோறு இருக்கும்பா? பாருங்க, அப்படியே வந்து நாங்கள் ரைஸ் கிண்டி வச்சிருக்கிறோம். அதே மாதிரி வந்து வெங்காயத்துக்கு வந்து சோஸ் போட்டு பிரட்டி வச்சிருக்கிறோம். அப்படியே கக்கிரிக்காய்ல வந்து செத்தல் மிளகெல்லாம் போட்டு சேர்த்து வச்சிருக்கிறோம். செத்தல் மிளகு, உப்பெல்லாம் போட்டு அப்படியே வந்து செத்தலை வந்து சீனி போட்டு சேர்த்து அரைச்சி வச்சிருக்கிறோம். அப்படியே தக்காளி சோஸும் வச்சிருக்கிறோம். இப்போ வந்து நாங்கள் சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. நல்லா இருக்கு. கடையில் தோத்து போடும் போல இருக்கு. உங்களுக்கு என்ன சொல்லு? செய்த காய்க்கு தான் நீங்களும் வீட்டில் செய்த சந்தோஷமா ஒரு பொழுது கழிச்சிங்க நான் அவ்வளோத்துல சந்தோஷமா இருக்கேன். அப்போ சரி சொல்லுங்க, இப்படி சாப்பிடுவோன்னு இருக்கேன். நம்ம உள்ளுக்க சாப்பிட போகிறது தாங்க சாப்பிட்டு எழும்புங்கள். அப்போ என்ன இதோட வீடியோ முடிச்சு கொள்ளுவா? டக்குன்னு முடியும். டக்குன்னு முடிக்கிறது வீடியோ வேணும், என்ன அவசரம்? சரி ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சு கொள்ளுவோம். நிறைய நாள் இப்படி வந்துருக்கீங்க, என்ன செய்யணும் சொல்லுங்க. இந்த வீடியோ பார்த்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அடிச்சு விடுவோம், ப்ரெஸ் பண்ணிவிடுவோம், அடிச்சு விடுவோம். அப்போ தான் உண்மைக்குமே நாங்கள் போடக்கூடிய வீடியோக்களும் வரும். அதே நேரத்தில் வந்து நீங்கள் எங்களை போல ஒரு முயற்சியாளரை கொடுக்குற ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்டாகவும் இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு இந்த வீடியோவை முடிச்சு கொள்வோம். நாளைக்கு மட்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திப்போம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் நாங்கள் தாரகா முதுசா. பாய். பிள்ளையொருத்தரும் பேசாதீங்க, கேக்கறிக்கு எதிரட்டாங்க. அம்மா மாதிரி சாப்பிட்டு காட்டுது குழந்தை. எங்கடி செய்யற? என்ன சாப்பிடுவோம்? என்ன புள்ளு தம்முன்னு?